ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குட்டிஸ்மா மில்லே லைஃப்ஸ்டைலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தோட்டத்து நெல் அறுவடையும் நெல்லை ஓரளால் குத்தி அரிசியாக்கி மாட்டு பொங்கல் வைக்க போகிறோம். தை திருநாள் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது என்னென்னா அறுவடை தான். அறுவடைனா என்னென்ன இருக்குன்னா, நெல், கரும்பு, பூசணி, மொச்சக்கொட்டை, இது எல்லாமே இந்த தை மாதத்தில் தான் அறுவடைக்கு ரெடியாக இருக்கும். இந்த தை திருநாளில் நம்ம விவசாயத்துக்கு உதவுற மாடுகளுக்கு பொங்கல் வச்சு கரும்பு ஊட்டி நம்மளோட நன்றி கடனை செலுத்துகிறோம். இந்த பொங்கலுக்கு ஒரு சிலர் படையல் வைப்பாங்க. அப்படி படையல் வைக்கும் போது இந்த பச்சரிசியால் செய்யப்பட்ட பொங்கலும் மொச்சக்கொட்டை, பூசணிக்காய், கரும்பு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். நம்ம தோட்டத்துலேயும் இப்போ நெல் அறுவடைக்கு வந்துருச்சு. அறுவடை பார்த்திங்கன்னா நம்ம ஆள் வச்சு தான் அறுத்தோம். நெல் எல்லாத்தையும் அறுத்து கத்தியாக கட்டி ஒரு இடத்துல போட்டு மிஷின் வச்சு அடித்தாச்சு. நெல் அடித்து முடித்ததுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு, அதனால் டிராக்டரில் அப்படியே கொட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் படுதா போட்டு நல்லா காய வச்சாச்சு. நெல் காஞ்சதுக்கப்புறம் நம்ம நெல் எடுத்துக்கலாம். ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்லா குத்தினா மட்டும்தான் மேல் தோல்லாம் எடுக்க முடியும். இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போது பச்சை அரிசி நம்ம பொங்கலுக்கு வைக்கிற அரிசினா நம்ம எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா இப்போ நெல் காஞ்சதுக்கப்புறம் அதனோட மேல் தோல் உம்மிலாம் எடுத்துட்டோம்னா அதுதான் நம்ம பொங்கல் வைக்கிற அரிசி, பச்சை அரிசின்னு சொல்லுவோம். இதே நம்ம டெய்லி சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நெல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வேக வைப்பாங்க. வேக வச்சதுக்கப்புறம் அதை நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் தான் அரைப்பாங்க. அதுதான் நம்ம டெய்லியும் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி. இப்போ நெல் நல்லா காஞ்சிருச்சு, எடுத்துகிட்டு வந்து நம்ம உரலை போட்டு நல்லா உம்மிலாம் எடுத்துக்கலாம். இப்படி நம்ம நல்லா குத்தும்போது அந்த நெல் மேலே இருக்கிற தோல்லாம் வெளியே வந்துடும். அதுதான் நம்ம தவிடுன்னு சொல்கிறோம், உம்மின்னு சொல்லலாம். நெல் நல்லா காஞ்சிருந்ததுன்னா ஈஸியாகவே வந்துடும். நமக்கு நெல் நல்லா காஞ்சிருச்சு, அதனால் ஓரளவுக்கு நல்லாவே மேல் தோல்லாம் வந்துருச்சு. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நெல் எடுத்து இந்த மாதிரி குத்தி நம்ம புடச்சி எடுத்துக்கிட்டாலே நமக்கு ஈஸியாக பச்சரிசி கிடச்சிரும். கடையில் தான் போய் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை, நெல் இருந்தாலே போதும், நமக்கு பச்சரிசி ரெடி பண்ணிடலாம். நெல் நமக்கு கரெக்டான பதத்துக்கு நல்லா காஞ்சிருந்தால் நமக்கு அரிசி உடையாமல் நல்லா முழு முழு அரிசியாக கிடைக்கும். சப்போஸ் ரொம்ப அதிகமாக காஞ்சாலும் அரிசி உடையிற மாதிரி ஆகிடும். நம்மளது பார்த்திங்கன்னா கரெக்டாக காஞ்சிருந்தது. நல்லா உரலை போட்டு குத்துவோம். மேல் தோல் தவிடெல்லாம் வந்துருச்சு. இந்த தவிடெல்லாம் நம்ம மாட்டுக்கு போட்டுக்கலாம். இந்த அரிசியில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று ரெண்டு நெல் மட்டும் இருக்கும், அதை மட்டும் சுத்தமாக பொறுக்கி எடுத்துட்டாலே போதும், நமக்கு சூப்பரான பச்சரிசி கிடச்சிரும். அதுவும் நம்ம தோட்டத்துலேயே அறுவடை செஞ்சு அதை காய வச்சு உடனே அதை உரலை போட்டு இடித்து நம்ம அரிசி ரெடி பண்ணுறதுல இருக்க சந்தோஷமே தனி தான். இதில் தவிடில் நம்ம சூப்பராக புடச்சி எடுத்தாச்சு. இப்போ சுத்தமான பச்சரிசி ஆயிடுச்சு.
இந்த கோலம் தான் மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்டில் நான் போட்ட கோலம். பொங்கல்னாலே கொண்டாட்டம் தான். இந்த கொண்டாட்டத்துக்கு நம்ம வீட்டு குட்டீஸ் ரெண்டு பேரும் பட்டு வேட்டி சட்டை பட்டு பாவாடையும் போட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம மாடுகள்லாம் நல்லா குளிப்பாட்டி கொம்புகளுக்கு கலர் கலராக பெயிண்ட் அடித்து கழுத்து கயிறு மூக்கணாங்கயிறு இதெல்லாம் புதுசாக மாற்றி கலர் பொட்டும் போட்டாச்சு. நம்ம கையால் குத்தின அரிசியெல்லாம் இப்போ பொங்கலும் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம எப்பவுமே இப்படி தான் நம்ம தோட்டத்தில் விளையிற நெல்லை வச்சு பொங்கல் வைப்போம். இப்போ பொங்கலும் சூப்பராக பொங்கி வந்துருச்சு. பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நான் வறுத்த பச்சை பயிரும் சேர்த்துக்கிட்டேன். பச்சை பயிரில் நம்ம பாசி பருப்பை கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பொங்கலுக்கு. அரிசி பச்சை பயிர் ரெண்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம நாட்டு சக்கரை எல்லாம் வெள்ளை சேர்த்துக்கலாம். வேகாத முன்னாடி நம்ம போட்டோம்னா அரிசியும் பச்சை பயிரும் அப்படியே வேகாத மாதிரியே இருக்கும். வெந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துனா நல்ல சாஃப்டான பொங்கலாக நமக்கு கிடைக்கும். நாட்டு சக்கரை இப்போ நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஏலக்காய் தூளும் அதுக்கப்புறம் நெய்யில் வறுத்த ஏலக்காய் திராட்சை முந்திரி எல்லாமே போட்டுக்கலாம். பொங்கல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம மாட்டுக்கு தழுவு போட்டுக்கலாம். கரும்பு பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கரும்பே வச்சுருந்தோம், அதையே வச்சாச்சு. நம்ம பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் முதல் வாயை பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தான் ஊட்டி விடுவோம்.
மாடுகளுக்கு பொங்கல் கரும்பு அதுக்கப்புறம் சாம்பிராணி எல்லாம் நல்லா காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்மளும் பொங்கல் சாப்பிட்டாச்சு. இத்தோடு இன்றைக்கி மாட்டு பொங்கல் சூப்பராக முடிஞ்சுது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா புல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. வண்டியை வர சொல்லி நம்மளும் சுருண புல்லாம் நல்லா சுற்றியாச்சு. ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாலையுமே இந்த மாதிரி சுருண புல்லாம் கிடையாது, வெளியிலேருந்து தான் வரும். ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாலுமே இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. நம்மளோடது பார்த்திங்கன்னா ரெண்டு வயலுக்கும் சேர்த்து 34 கட்டு புல் வந்தது. இந்த 34 கட்டுக்கும் ஒரு கட்டுக்கு சுருட்ட வண்டிக்கு 50 ரூபாய். ஆடு மாடு கோழி செடி மரம் கொடி இயற்கையான காற்று அப்படின்னு இந்த எங்களோட கிராமத்து வாழ்க்கை இப்படி தான் எப்போ வருஷ வருஷம் போகும். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போடுங்க. நம்ம குட்டிஸ் மாம் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.